ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சே டீடான் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ரொம்ப செலவெல்லாம் இல்லைங்க. நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே வந்து வச்சுருப்போம் இல்லைங்களா, பச்சை பயிறு. அதில் வந்து கடையில் வாங்கிக்கோங்க, இல்லை வீட்லேயே வந்து பச்சை பயிர் மாவு வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பச்சை பயிர் மாவு மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் டீடானான ஃபேஸை வந்து நார்மல் ஃபேஸ் ஆக்கிக்கலாம். 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் பச்சை பயிர் மாவு எடுத்துக்கோங்க. ஹாஃப் ஆரஞ்சு வந்து நல்லா பிழிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பவுடர் வந்து பத்தலினா ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் திருப்பி வேணா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமான செக்கலாட்டின தேங்காய் எண்ணெயாக எடுத்துக்கோங்க. கடையில் வாங்குற பாட்டில் தேங்காய் எண்ணெய் வேண்டாம். இந்த தேங்காய் எண்ணெய் கூட வந்து கொஞ்சமாக 2-3 டீஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா அளவாக வந்து மூஞ்சியில் அப்ளை பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த 4 பொருள் மட்டுமே வந்து இருந்தாலே வந்து நம்ம டீடான் வந்து ஈஸியாக வீட்லேயே வந்து சரி செஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம கீழாப்பில் அப்ளை பண்ணாமல் மேல் நோக்கி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பாடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 20 மினிட்ஸ் வச்சுட்டு பச்சை பயிர் மாவில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. சோப்பில் வாஷ் பண்ணாதீங்க. கொஞ்சம் வந்து கோல்டு வாட்டர் இருந்ததுன்னா அதில் வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே போதும். காலையிலையும் நைட்டும் இந்த மாதிரி 4 டேஸ் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே வந்து டான் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். இந்த ஈஸியான டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.